அந்த நாயங்களை எல்லாரையும் அடிச்சு துரத்துங்க, எடுத்து ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லட்டியம் வாங்கி அடிக்கிற அளவுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? இந்த உடஞ்ச கையை வச்சு என்ன அப்படி அடிச்சாங்க, கையில அடிச்சாங்க சார். நான் அடிச்சுட்டு நான் கீழே விழுந்து நான் ஓடினேன். எல்லாரையும் உடஞ்ச கை சார். ஆக்சுவலி உடஞ்ச கை வச்சுட்டு தான் என் வீட்டு ஃபேமிலி கஷ்டத்துக்கு நான் ஓட்டிட்டு. அதுல போலீஸ்காரங்க அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, நான் ஹோட்டல்காரன் எப்படி சார் அடிக்கலாம்? ஹோட்டல்காரன் அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா ஹோட்டல் ஓனர் அவருக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. அவர் எப்படி சார் ஒருத்தர் சட்டையை பிடிக்கலாம், ஒருத்தர் அடிக்கலாம், தூக்கி லாக்அப்ல போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த வீடியோவே என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு நீங்க லேட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ₹1 பேமெண்ட் கொடுக்கலையா? இங்கே வந்து என்ன பேசுகிறீங்க, வாயை மூடிட்டு போய் ஓரமாக போய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நான் எதுவுமே பேசல. சரிங்கண்ணா, நீங்கள் கொடுக்குறத கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கு அவர் ரெண்டு ஓனர் இருந்தாங்க சார். ரெண்டு ஓனரில் சின்ன ஓனர் மட்டும்தான் இருந்தார், பெரிய ஓனர் ஆள் இல்லை. உங்கள் ஃபோனை ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வந்து சாரி சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் போயிடறோன்னு சொன்னோடனே உடனே கொஞ்சம் நேரம் கழித்து போலீஸ் வந்தாங்க சார். வந்தவொடனே என்ன ஏதுன்னு கூட அங்கே விசாரிக்கல சார். எடுத்தவொடனே அடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. அடித்து நாலா பக்கமும் எல்லோரும் கீழே விழுந்து ஓடணும். எங்கேருந்து வரீங்க கேட்டேன். நான் எந்த இடம் கேட்டேன், சம்மந்தி அப்படியே அடி அப்படியே அடித்து சட்டையெல்லாம் பிடிச்சி போனார்.